ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டென்டல் டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எனக்காக இல்லை, பட் ஒரு சுச்சுவேஷனில் போய் அவரை டாக்டரை பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது வழக்கம் போல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன அமௌண்ட் ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம காதுக்கு தவறுதலாக அது அமௌண்ட் நம்ம காதுக்கு விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கா, மறுபடியும் ஒரு தடவை கேட்டோம், சேம் அமௌண்ட் எவ்வளோங்கிறது சொன்னாங்க. அப்போ அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி அவர் பண்ண ஒர்க்கு அவ்வளோ இருந்துச்சு, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் அவர் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து டவுன் த லைன் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஆச்சரியத்தில் நம்மளால் இருக்கவே முடியல. அதை முடிச்சுட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்துட்டு நம்ம காரில் வந்துட்டே இருக்கும்போது கூட அந்த ஒரு இம்பேக்ட் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நல்ல மனுஷராக இருக்கார், இவ்வளோ ஹெல்பி டெண்டன்சியோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி ஒரு நாலு வார்த்தையாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். உடனே அவரை ஃபோனில் நம்ம ரீச் பண்ணுறோம். ரீச் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன், நான் இப்படி சோன்சோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டர் வந்து ரொம்ப ஹம்பிள்டாக அவ்வளோ ஒரு பணிவோட, சச்சின் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஐ எம் ஹாப்பி ஆன் தட், ஆனால் என்ன காஸ்ட்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன டாக்டர், நீங்கள் இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது நாலு பேர்த்துக்கு போய் சேரும்போது இன்னும் நல்லது தானே, இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இதன் மூலிமா ஹெல்ப் அடைவாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை சச்சின் அப்படி இல்லை, இது நான் காஸ்ட் என்னங்கிற சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷங்கள இருக்காருங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உலகத்தில் இன்னும் ஏதோ ஒரு மூலைகளில் ஒரு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 200 ரூபாய்க்கு பார்க்குற மாதிரி, ஒரு 100 ரூபாய்க்கு பார்க்குற மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க. இவர் இவ்வளோ கம்மியாக பார்ப்பாரு அப்படிங்கிறது நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாருக்காவது அந்த மாதிரி டென்டல் விஷயமா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வேடப்பட்டி பக்கத்தில் யாருக்காவது இருந்தீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு தடவை போய் பாருங்கள், யூ வில் ஃபைண்ட் மை ட்ரூத். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸோடு அவ்வளோ ஒரு ஒர்க்கை செஞ்சு அவர் பார்க்குறாரு. அதாவது அவர் செய்கிற வேலையை வந்து அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயம் வச்சு பாருங்களேன், ஒருத்தரை பற்றி நான் அவர்கிட்டே சொல்கிறேன், சார் உங்களை பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தை பெருமையாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். அவர் செய்கிற தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதாக பண்ணுறாரு. அவ்வளோ கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்கிறப்போ, இல்லை அந்த காஸ்ட்டை நீங்கள் சொல்ல வேண்டாம், அது செல்ஃப் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும்ல. தேங்க்யூ.